வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டாக்டர் இமானுவல் ஸ்டீஃபன். நான் ஒரு லேசர் அண்ட் லேப்ரோஸ்கோபிக் ஜென்ரல் சர்ஜனாக நான் இருக்கேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறது ஃபிஷர் மற்றும் பைல்ஸ் அப்படிங்கிற ஒரு நோயை பற்றி. புரியுதுங்களா? இந்த ஃபிஷர் அப்படின்னா தமிழில் ஆசன வாயிலில் வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பைல்ஸ் அப்படின்னா ரத்த குழாய் வெளியே வர்றது, அதாவது பைல்ஸ் சதை வெளியே வந்து ஆசன வாயிலுக்கு வெளியே வர்றது பேர் தான் நம்ம பைல்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ இந்த ரெண்டு பிரச்சனையும் வரதுக்கான ரீசன்ஸ், காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஹபிச்சுவல் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மலத்தோட தன்மை ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும், மோஷன் போகிற ஹேபிட்ஸ் வந்து ரெகுலராக இல்லாமல் இருக்கிறது. இந்த ரெண்டு விஷயம் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா மோஷன் வந்து ரொம்ப ஹார்டாக கல் மாதிரி போகிறப்ப அந்த மோஷன் போகிற பாதையை கிழிச்சிட்டு ஒரு சின்ன புண்ணாக்கிடுது. இந்த புண்ணுக்கு பேர் தான் ஃபிஷர். ஸோ எந்த புண்ணும் நம்ம உடம்பில் ஆறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஸோ அந்த புண்ணு ஆறுறப்ப என்ன ஆகும், தழும்பு வந்து மேலே மூடும். ஸோ அது மூடுறப்ப என்ன ஆகும், அந்த இன்டர்னல் ஸ்பிங்க்டர் அப்படிங்கிற மோஷன் போகிற பாதையில் இருக்கிற மசிலும் சேர்ந்து சுருங்கிடும். ஸோ அப்போ சுருங்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன் போகிற பாதை அதனுடைய தூரம் வந்து ரொம்ப சாதாரணமாக சுருங்கி இந்த அளவுக்கு ஆயிரும். ஸோ உங்களுக்கு மோஷன் போகிறதுக்கான ஸ்பேஸே இருக்காது. மோஷன் போகிற பாதை இப்படி இருக்க வேண்டியது, அந்த புண்ணு வந்து ஊண்டு ஹீல் ஆகிறப்ப உங்களுக்கு இந்த அளவுக்கு ஆயிரும். ஸோ மோஷன் போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இப்போ மோஷன் போகிறதுக்கு சிரமமாக இருக்கிறப்ப நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போகணும்னு நினைப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறப்ப அங்கே இருக்கிற நார்மலாக இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ், இந்த ரத்த குழாய்கள், அது வந்து வெளியே தள்ளிட்டு வரும். இதுக்கு பேர் தான் பைல்ஸ். இந்த பைல்ஸ் என்றைக்கும் டென்டேட் லைன் மேலே இருந்து வரதுனால தான் பைல்ஸ் இஸ் ஆல்வேஸ் பெயின்லெஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேர் ஃபிஷர் அப்படிங்கிறது டென்டேட் லைன் கீழே இருக்கிறதுனால தான் ஆல்வேஸ் இட் இஸ் பெயின்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு சத வளர்ச்சி மாதிரி இருக்குது, ஆனால் எனக்கு அது வழி இல்லை, ரத்தப்போக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதற்கு பெயர் பைல்ஸ். வேரஸ் உங்களுக்கு இருக்கிறது எரிச்சல், அரிப்பு, ரொம்ப உங்களுக்கு உட்கார முடியல, ரொம்பவுமே மோஷன் போகிறதுக்கு டஃப்பாக ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறது ஃபிஷர். ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் பைல்ஸ் அண்ட் ஃபிஷர். சரிங்களா? நெக்ஸ்ட், இது வந்து எப்படியெல்லாம் இருக்கிறதுனால வருது அப்படின்னா ஒரு இம்ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல். அப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், ஏன் எப்படி இருக்கக்கூடாது? அப்போ லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ரொம்ப இம்ப்ராப்பரான ஃபுட் ஹேபிட்ஸ், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, நிறையா பீஸா, பர்கர், சாண்ட்விச், நிறையா மீட்டு, வெஜிடபிள்ஸ் டயட்டில் சேர்க்காமல் இருக்கிறது, நிறையா தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறப்ப என்னாகும், மோஷன் ஹார்ட் ஆகும். மோஷனோட கன்சிஸ்டன்சி ஹார்ட் ஆகிறப்ப அந்த மோஷன் போகிற பாதையில் அது ட்ராவல் ஆகி போகிறப்ப அது ஒரு கிழிச்சிட்டு ஒரு புண்ணாகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத எப்படி தடுக்கலாம் அப்படின்னா நாங்கள் இதற்காக பிரிஸ்டீன் கேரில் லேசர் அறுவை சிகிச்சை முறையை அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த லேசர் அறுவை சிகிச்சை முறை எப்படி அப்படின்னு பார்த்தா இது நவீன காலத்தில் பல யூரோப்பியன் கண்ட்ரீஸ், பல அமெரிக்கன் கண்ட்ரீஸ், பல மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அங்கேயெல்லாம் மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு நவீன லேசர் கருவி நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு பேர் தான் லேசர் ஹெமராய்டெக்டமி. ஸோ அந்த லேசர் ஹெமராய்டெக்டமி யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் சர்ஜரி மாதிரி பெரிய அளவில் சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த லேசர் சர்ஜரி பண்ணுறதுனால நமக்கு ரெக்கவரி சீக்கிரம் இருக்கும். ஸோ வெளியே வந்து ஒரு பெரிய புண்ணோ பெரிய ஓப்பன் காயமோ எதுவுமே நமக்கு ஓப்பன் சர்ஜரி இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இது பண்ணுறதுனால நமக்கு புண்ணு சீக்கிரம் ஆறிடும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் உங்கள் வேலைக்கு சீக்கிரம் போயிடலாம். ரெக்கவரி டைம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால உங்களோட பேசிக்கான பழைய லைஃப் ஸ்டைலை சீக்கிரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கும் இது வந்து உதவியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒன் மோர் மெத்தடாலஜி என்னன்னு கேட்டால் ஸ்டேப்லர் ஹெமராய்டெக்டம். இது நாங்கள் யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா கிரேடு 3 அண்ட் கிரேடு 4 ஹெமராய்ட்ஸ், அதாவது ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு ஹெமராய்ட்ஸ்க்கு இது நாங்கள் பண்ணுறோம். ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேப்லரை யூஸ் பண்ணுறப்ப நம்ம இந்த பர்டிகுலரான ஆசன வாயிலுக்குள்ளே இருக்கிறத மட்டும் கிளிப்பிங், ஃபயரிங் அண்ட் கட்டிங் ஹேப்பன்ஸ் அட் த சேம் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த ஹெமராய்டை அதுவே வெட்டிடும், அதுவே கிளிப்பிங்கும் பண்ணிடும், அண்ட் அட் த சேம் டைம் அதுவே உள்ளே தள்ளி விட்டுரும். ஸோ அதனால் வெளியே இருக்கிற அந்த சதை கம்ப்ளீட்டாக மறைஞ்சே போயிடும். உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண மாதிரி ஒரு சின்ன தழும்போ புண்ணோ எதுவுமே வெளியே இருக்காது. ஸோ ஓப்பன் சர்ஜரியை காட்டிலும் இந்த நவீன காலத்தில் ஸ்டேப்லர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் லேசர் ஹெமராய்டெக்டமி பிரிஸ்டீன் கேரில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். Book your surgery appointment on pristynecare.com. Pristyn Care.